விரைவு செய்திகள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேக வெடிப்பு காரணமாக காலை முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. தெகிரி மாவட்டத்தில் நெல்சாமியில் அதிக அளவு மழை பெய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழையால் வயல்களில் நீர் தேங்கியுள்ளதாகவும் கிராமத்தை இணைக்கும் பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், வருவாய்த்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர். சமோலி மாவட்டத்தை இணைக்கும் சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 27 அணுகு சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்பு, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து தமது டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அமைச்சர், சிறந்த பேச்சாளராகவும் அரசின் கொள்கைகளை உருவாக்குவதில் பங்களித்தவருமான அருண்ஜேட்லி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தனது சட்ட விவாதம் மூலம் அடித்தட்டு மக்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்ததை நினைவு கூர்ந்துள்ளார். சென்னையில் இன்று பாதுகாப்பு படைகள் உட்பட மத்திய அரசின் பல்வேறு துறைகள் இணைந்து கடலில் தத்தளிப்போரை மீட்பது தொடர்பான ஒத்திகையில் ஈடுபட்டன. கடலில் தத்தளிப்பவர்களை ஹெலிகாப்டர் மூலம் சென்று கயிறு மூலம் இறங்கி மீட்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த மீட்பு நடவடிக்கையில் இடம்பெற்றன. பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் திருநங்கைகளுக்கும் உயர்தரமான சிகிச்சை அளிக்க ஏதுவாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய சுகாதார ஆணையமும் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் வீரேந்திரகுமார் ஆகியோர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2022-23 ஆண்டுக்கான நெல் கொள்முதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் செப்டம்பர் 1 முதல் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் கொள்முதல் செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை, கள்ளிக்குறிச்சி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நகராட்சிகளில் நடைபெறும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு தலைமையில் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 9,600 கோடி ரூபாய் மதிப்பிலான காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் நாகை மாவட்டத்தில் 500 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கர்ப்பிணிகளுக்கு சீர்வரிசை தட்டு வழங்கப்பட்டதுடன் பிரசவகால பராமரிப்பு, குழந்தைகள் வளர்ப்பு, தடுப்பூசி செலுத்துதல் உள்ளிட்டவை குறித்த விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது.